நேற்று அரிசி இல்ல, பருப்பு இல்ல, எண்ணெய் இல்ல, மரம் இல்ல, எல்லாம் போச்சு. கூட கேரளாக்கு போகுது, ஆந்திராவுக்கு போகுது, எப்படி போகுது? கண்ணேர போகுது. 1000 ஏக்கர் இருந்தா 800 ஏக்கருக்கு அரிசி கிடையாது, பருப்பு கிடையாது, தோர பருப்பு கிடையாது, மண்ணெண்ண கிடையாது. 200 ஏக்கருக்கு தான் போடுறாங்க. அது எதுக்கு? எல்லாத்தையும் வித்துறாங்க. அண்ணாத்தி அது நிலைமை கிடையாது. இன்னைக்கு கரண்ட் பில் எப்படி ஏறி போச்சு? 1000 ரூபாய் ஒரு வீட்டுக்கு கரண்ட் பில் இன்னைக்கு 3000 ரூபாய், வீட்டு வரை 1000 ரூபாய் இன்னைக்கு வந்து 2000 ரூபாய். எல்லாமே ஏறி போச்சு. பஸ் டிக்கெட் கூடி போச்சு, பார்வை ஏறி போச்சு, எல்லா வேலையும் கூடி போச்சு. இதை பற்றி மக்கள் சிந்திக்காம இருப்பதற்காக எதையாவது ஒன்று சொல்லி 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 வாரம் ஒரு முறை, மாதம் ஒரு முறை ஒரு தண்டை உருவாக்கிட்டு இருக்காங்க திமுக அரசாங்கத்தில். ஆக மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டே இருக்கிறார்கள். இன்று விடிய நாளை விடிய ஸ்டாலின் தான் வாராரு விடியா போறாருன்னு சொன்னாரு. விடியுமா 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 சொல்லி மக்கள் ஏன் இயக்கி பார்த்தா நமக்கு விடியல. அவங்களுக்கு திமுக தலைமை கொடுக்கணும் பெருசோட வருது. ஆட்சி அதிகாரத்தை வைத்துக் கொண்டு தனக்காக வாழ்கின்ற குடும்பமாக இருக்கின்றவர் ஸ்டாலின். மக்களை படி சிந்திக்காமல் அதிகார கண்ணை மறக்க குரோகட்சி நிறுவனங்களை ஒரு நாள் நீட்டி சொன்னாலும் மற்றவர்கள் மக்கள் சமுதாயம் கண்டிக்காமல் முடியும் என்ற உண்மையை உணர்ந்தால்தான் நாடு முன்னேறி எம்ஜிஆர் பேசினார். என்ன செய்ய வேண்டும்? மக்களுக்கு திட்டங்கள், ஏழை இருக்கிற திட்டங்கள், குசி, கிரேண்டர், பேனு, லேப்டாப், மடிக்கணினி, தாலிக்கு தங்கம், எத்தனை இலவச பஸ் பாஸ், இலவச யூனிஃபார்ம், பெண்களுக்கு இலவச சுடிதார், தாலிக்கு தங்கம், திருமண உதயத்தை திட்டம், எல்லாத்தையும் நிப்பாடியாச்சு. பிள்ளை படிக்கிற பிள்ளைகளுக்கு சைக்கிள், எடப்பட காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா எல்லா குளங்கள் ஏறி உபர தூர்வாகணும், சப்பளை சேல் சரி செய்யப்பட்டது, எல்லாம் சரி பண்ணோம். இத்தனை செஞ்சு அண்ணாதிமுக ஆட்சி ஒண்ணுமே செய்யாம விலைவாசியா கூட்டி போட்டு விளையாட்டை காட்டிட்டு இருக்கிற திமுக ஆட்சி நாட்டுக்கு வேணுமா? விளையாட்டு முதல்வர் ஸ்டாலின் நாட்டுக்கு வேணுமா? சிந்திச்சு பார்க்கணும். எடப்பாடி அவர் வந்து அருமையான ஆட்சியை கொடுத்தார். ஸ்டாலின் ஆட்சியை தர முடியுதா? ஒரு நிலையான அரசாங்கத்தை கொடுக்க முடியாத ஒரு திருவிழா நடத்த முடியுதா? தண்ணி கிடையாது. அங்கே சென்னையில வந்து விமான ஏழை விமானத்தினுடைய சாகச நடக்கிறது, அவனுக்கு விமானம் பண்ண முடியல, அதற்கு குடிநீரே வைக்கல. 5 லட்சம் பேர் கூடுவார்கள் உளவுத்துறை சொல்லுது. ஆனா குடிநீரே வைக்காத காரணத்தால அரசாங்கம் செய்வந்த காரணத்தினால எல்லோரும் பங்கு வச்சு தண்ணி கிடைக்காம கஷ்டப்பட்டு பிள்ளைகளை கொண்டு போய் சிரமப்பட்டு 5 பேர் செத்து போனாங்க ஆட்சியில் பண்ணி கிடக்காங்க. இந்த அரசுக்கு, இந்த அரசு ஆட்சியை இருப்பதற்கு தகுதியே கிடையாது. ஆளவும் தெரியல, வாழவும் மக்களை விடல. ஆக இந்த ஆட்சியை ஸ்டாலினை வீட்டு கணப்புகள் எடப்பாடியரை கோட்டை கிடைக்கும் அண்ணாத்திற்கு ஆள வேண்டும். இருக்க வேண்டும். அண்ணாதிமுக என்ற இயக்கத்திற்கு குலதெய்வங்கள் கிடைக்கிற செயலர்கள், அண்ணாதிமுக கட்சியினுடைய குலதெய்வங்கள் கிடைக்கிற நிர்வாகிகள், அதிமுக கட்சி இன்னைக்கு ஆலமரமாக விருச்சகமாக வளர்ந்திருக்கு சொன்னால் அதற்கு ஆணிங்க நீங்க. அரசியல் டுடே யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க.